ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ். முள்ளங்கி கீரையில் வடை எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். ரீசெண்டாக அந்த முள்ளங்கி கீரை நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அதை வச்சு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னா, சரி நம்ம கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்லது தான். ஆனால் அதுக்கு வந்து எப்படி அவங்கள சாப்பிட வைக்கிறதுனா, சரி வடை மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு பரை மிளகா, ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வடை நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் மாதிரி ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வடை பருப்புன்னு ஒன்று கிடைக்கும், அது கிடச்சிதுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, முள்ளங்கி கீரையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நார்மலாக கீரைனாலே ரொம்ப சத்து, அது முள்ளங்கி கீரை வந்து அயர்ன் கண்டென்ட்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சு நம்ம வந்து இந்த கீரையை கொடுக்கணும். இப்போ ஒரு நமக்கு தேவையான உருண்டை அளவு எடுத்துட்டு வடை மாதிரி கையிலே தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் நம்மளுடைய வடையை வந்து போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். வடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்து அதில் நம்ம கீரை போட்டுக்கணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியானதை ஒரு கீரையே நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும்ல. அதுக்கு இது நம்ம பொரியல் கூட்டு இது மாதிரி செஞ்சு கொடுக்கறத விட இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அவங்கள ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம்ல, அதுதான் ஒன்று. இது மாதிரி எல்லா வடையும் நம்ம வந்து தட்டி தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வடை பருப்பு, கடலைப்பருப்புலேயே வடை பருப்புன்னு ஒரு பருப்பு கிடைக்கும், அந்த பருப்பு கிடச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு போட வேண்டாம். நார்மல் கடலைப்பருப்பு வாங்கினீங்கன்னா அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போவுமே இந்த கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கிறதான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஓரளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் கரண்டி போட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ரெண்டு சைடெல்லாம் வேகணும், அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெந்து வரணும். எப்போதுமே நம்ம நார்மலாக பார்க்கவே தெரியும் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த பப்புள்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வந்தோடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பப்புள்ஸ்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முள்ளங்கி கீரை வடை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து டொமேட்டோ சாஸ் கூட ஒரு ஸ்டார்டராகவும் நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா பசங்களுக்கு வந்து ஒரு புலாவ், பிரியாணி, ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுடா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.